வணக்கம். நாம் இப்போது தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்ப்போம். இது தமிழர்கள் பூமி. குறிப்பாக வந்து சேர, சோழ, பாண்டியன் அண்ட் பல்லவாசிக்கு வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சேர வந்து கேரளா, பாண்டியன் மதுரை, சோழாயின் தஞ்சாவூர், பல்லவாயின் காஞ்சிபுரம். நமக்கு எல்லாமே வரலாற்று ரீதியாக தெரியும். குறிப்பாக ராஜராஜனை பற்றி ஏன் பேசுகிறோம்னா, இந்த தன்னிறைவு பெற்ற தஞ்சாவூரில் இப்படியாப்பட்ட ஒரு கோயிலை கட்டியதுனால இவர் பேர் புகழும் உலகம் பூராக பரவியிருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, பல மாநிலங்களில், பல நாட்டில் பல கோயிலை கட்டியுள்ளார்கள். முதன் முதல்ல இந்த இடத்துல வந்து 848 கிங்கா விஜயாலங்கிற ஒரு பட்டத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் அந்த மக்களே ஆட்சி புரிகிறாங்க. லைக் ஆதித்தன், பரஞ்சாதகன், ராஜாதித்தன், கண்டிராதித்தன், சுந்தர சோழன், அருஞ்சயன், உத்தமன், இப்படி பல மன்னர்கள். இந்த ரொம்ப 10வது வரக்கூடியது இந்த ராஜராஜ சோழன். ஆக்சுவலி அவர் உண்மையான பேர் அருள்மொழிவர்மன், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். அது மட்டும் இல்லை, மற்றும் சிறப்பு பெயர்கள் 42 அவருக்கு உண்டு. அவங்க அப்பா பேர் சுந்தர சோழன், அம்மா பேர் வானவமாதேவி, அவங்க அக்கா பேர் குந்தவனாச்சியார். இந்த ராஜராஜ சோழன் வந்து 985 இங்கே பட்டத்துக்கு வராரு. 985 1014 வரைக்கும் இங்கே ஆட்சி புரிகிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு கோயில் கட்டுன்னு முடிவு பண்ணுறாரு. இந்த தன்னிறைவு பெற்ற தஞ்சாவூரில் முடிவு பண்ணுறாரு. அதன் காரணமாக மண் பரிசோதனை நடக்குது. அந்த மண் பரிசோதனை இந்த இடம் தான் செலக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கல் தேடுறாங்க. கல் வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கிடைக்குது. ஒன்று நார்தமலை புதுக்கோட்டை, இன்னொன்று திருச்சிராப்பள்ளி. இங்கே கல் கிடையாது, ஏன்னா ஒரு விவசாய பூமி. அதுக்கப்புறம் இந்த கல்லை வந்து ரெண்டு வழியாக கொண்டு வராங்க. ஒன்று ஆற்று வழியாகவும், இன்னொன்று பை ரோடு வழியாகவும். ஆற்று வழியாக கொண்டு வரும்போது போட்டு இது மாதிரி பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம். பை ரோடு வண்டி வழியாக கொண்டு வரும்போது மாட்டு வண்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் உடச்ச கல்லாம் லோடு பண்ணி ஒரு யானை இழுக்கும், இன்னொரு யானை தள்ளும். புல்லன் போஷ், புல்லன் போஷ், புல்லன் போஷ், புல்லன் போஷ், எவ்ரிதிங் ப்ரோட் அண்ட் ஆஃப் ரோடிங் திஸ் லொக்கேஷன் ஒன்லி. தென் தேவர் கோர்ட் யார்டு மார்க்கெடு. லென்த்து வந்து 801 feet, பிரத்து வந்து 405 feet, த ஃபவுண்டேஷன் 5 feet. த ஃபவுண்டேஷன் நேம் இஸ் கால்டு பை ஜீரோ செட்டில் முன் ஆஃப் த ஃபவுண்டேஷன். இட் மீன்ஸ் சென்டர் கிராவிட்டி பேலன்ஸ். இந்த விமானத்தின் ஹைட்டு 216 feet. இந்த விமானத்தின் மேலே பால் மார்க் பார்த்தீங்கன்னா அது பேர் சிகாரா. சிகாரா மீன்ஸ் அக்டோகோனல் சிகாரா. தட் ஒன் நாட் ஏ சிங்கிள் ஸ்டோன், தட் ஒன் 8 stone pieces ஹஸ் பின் கனெக்டட். அதோட வெயிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 81.214 tons அதோட வெயிட்டு. அந்த சிகாராவுக்கு மேலே இருக்க அது பேர் கலசம். அதோட ஹைட் வந்து 12 feet ஹைட்டு. ராஜராஜன் காலத்தில் இந்த மெயின் விமானம் சண்டிகேஸ்வரர் இந்த திருச்சுற்றுமாலை கட்டப்பட்டது. இந்த திருச்சுற்றுமாலை யாரால் கட்டப்பட்டது? ராஜராஜனுடைய சனாதிபதி கிருஷ்ணன்டாமனால் எழுப்பப்பட்டது. அதில் மொத்தம் 36 தெய்வங்களை வந்து அதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விமானத்தில் மொத்தம் வந்துட்டு இன்னர் வால் திக்னஸ் வந்து 11 feet, அவுட்டர் வால் திக்னஸ் 13 feet, கேப் கிரவுண்ட் டு இன்னர் வால் வந்து 9 feet திக்னஸ்ஸு. 80 feet கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க. 81 double சிங்கிள் வால்ஸ். இந்த விமானத்தை இன்சைடில் கம்ப்ளீட்லி வந்து ஹாலோஸ். இந்த விமானத்தை சுற்றி அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நிறைய தெய்வங்களை வந்து அந்த விமானம் அவுட் சைடில் செதுக்கியிருக்காங்க. லைக் கணேஷா, விஷ்ணு, ஸ்ரீதேவி அண்ட் பூதேவி, லக்ஷ்மி, சந்திரன், விஷ்ணு அருகிரகமூர்த்தி, பிக்ஷாடனா, வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, காளாந்தகர், நடேஷா, ஹரிஹரா, லிங்கோத்பவர், சந்திரசேகர், அர்த்தநாரீஸ்வரர், கங்காதரர், திரிபுரானந்தகா, ஆலங்க சந்திரசேகரமூர்த்தி, சூரியன், சரஸ்வதி, துர்கை, அக்னி. அதுக்கு டாப் ரோவில் பார்த்தீங்கன்னா திரிபுரானந்தகா. அப்படியே நம்ம உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தென்னண்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தத்து புருஷர்கள் அமைத்துள்ளார்கள். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திருவுரநந்தகா. உள்ளே நம்ம என்ட்ரானோம்னா லிங்கத்தோட ஹைட் வந்து 12 feet, பேஸ் வந்து 18 feet. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளே நுழைஞ்சோம்னா பெயிண்டிங் இப்போ சாம்பர் ரூம் இருக்குது. அதோட கேப் வந்து இன்னர் டு இன்னர் 9 feet. அதில் வந்து என்னென்ன படத்தை நம்ம வந்து வரைந்து உள்ளார்கள் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஸ்டோரி ஆஃப் சுந்தரர், திரிபுரானந்தகா, அதுக்கப்புறம் அந்த நடேஷா, இப்படி பல செல்வங்களை வந்து அதை வந்து செதுக்கியிருக்கிறார்கள். அது உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அழகா நலக அந்த கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பெயிண்டிங்ஸ். அது அந்த அளவுக்கு வந்து அசைக்கிறது யாருமே எடுக்க முடியாது. அதனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஆஃப் சுந்தரர், ஸ்டோரி ஆஃப் திரிபுரானந்தகா, ஸ்டோரி ஆஃப் சிதம்பரம் நடராஜா, ஸ்டோரி ஆஃப் தட்சிணாமூர்த்தி, இந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு அதோடைய இன்னர் வாலுடைய அவுட் சைடில் வந்து வரைந்து உள்ளார்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்து 3 சிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டில் இறங்கின நுழையும் போது டிபி வந்து துவார பாலகர்கள் இருக்குது. உள்ளே நுழைஞ்சோன்னு அகோரமூர்த்தி இருக்குது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் போனோம்னாக்க நம்ம சந்திய நிறுத்தமூர்த்தி இருக்குது. அப்படியே வடக்கு பக்கம் போனால் மனோன்மணி தேவி இருக்குது. இப்படி அழகாக வந்து நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கி உள்ளார்கள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது மேலே 40 feet ஒரு சீலிங் பண்ணியிருக்கிறாங்க.
அது வந்து நாயக்கர் காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து புறாக்களை ஒவ்வொரு சிவனோட தலையில் இச்சம் போடக்கூடாதுங்கிற காரணத்தினால் அது பூசி உள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சிவன் வந்து ஒரு பியூர்லி சயின்ஸு, பியூர்லி காட், மெயில் அண்ட் ஃபிமேல் யூனிட் டுகெதர் த வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட். அதனால் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் கார்டு, மேபி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட மேபி அவங்க வந்து செய்திருக்கலாம். அப்படி தான் மேலே ஒரு சீலிங்ஸ் 40 அடியில் இருக்குது. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு தளத்தில் போய் மேலே போய் பார்த்தோம்னாக்கா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பரதநாட்டியத்தில் ஆடக்கூடிய 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 108 ஸ்டெப்ஸில் வந்து எல்லாமே அந்த சிலையாக வடித்துள்ளார்கள். அதில் 81 சிலைகளுடைய சிற்பங்களை செதுக்கி விட்டார்கள். பாக்கி ரெஸ்ட்டு 27 வந்துட்டு முடியும் இன்னும் வந்து செதுக்கவில்லை, அந்த இடத்துக்கு அப்படியே விட்டு வைத்துள்ளார்கள். இவ்வளோ அருமையான சீரம் சிறப்பம் பெற்ற நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்துட்டு ஒரு கோல்டன் டெம்பிள், ஒரு கோல்டன் டெம்பிள். இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம நுழையும் போது வந்துட்டு நம்ம ராஜராஜன் கேட்டில் தென்னண்ட சைடு வாரில் வெறி தெளிவாக வந்துட்டு அதில் வந்துட்டு செதுக்கி அதில் வந்து எழுதி உள்ளார்கள். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ராஜராஜேஸ்வர உடையார் ஸ்ரீ விமானம் பொன்மெய்வித்தார் ராஜராஜா. அப்படி என்று சொன்னால் இந்த கம்ப்ளீட் விமானம் பொன்னால் மேயப்பட்டது. ராஜராஜேஸ்வரம் உடையார் ஸ்ரீ விமானம் பொன்மெய்வித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பொறிக்கப்பட்டுள்ளது, கல்வெட்டால் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கம்ப்ளீட் விமானம் வந்து பொன்னால் மேயப்பட்டது. ஒருவேளை வந்து முகலாயர் படையெடுப்பில் இந்த பொன் பொருள் எல்லாமே இதை வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம் என்பது தான் நிதர்சன உண்மையாக கருதப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு பெற்ற இது. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கீழ் திசையில் வந்துட்டு ஒரு எல்லா மக்களுமே வந்துட்டு கைலாசம் போய் வணங்க முடியாதுன்னு இங்கேயே ஒரு கைலாய மலை உருவாக்கியிருக்கிறார். அந்த கைலாய மலை உள்ள வந்து பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, முருகன், கணேசா, வள்ளி, தெய்வானை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திரர், இப்படி அப்புறம் வந்து அது அவங்களுடைய ஃபிமேல் அட்டண்டன்ஸு யாராக இருக்கிற கம்ப்ளீட் சிலைகளை வந்து செதுக்கப்பட்டுள்ளது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென் கைலாய மலை கைலாசம் தென் கைலாய மலை என்று அழைக்கப்படுகிறது, தட்சன் கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கைலாய மலையை நம்ம விசிட் பண்ணோம்னா, ஆக்சுவலி நம்மளுடைய ஒரிஜினல் கைலாசத்தில் வணங்கினா என்ன ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு பவர் கிடைக்குமோ அது கிடைப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதனால தான் இது தென் கைலாய மலை, தட்சிணமிரு தட்சன் கைலாசம் என்று இதை அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13 நூற்றாண்டில் வந்து பாண்டியர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்படுகிறது தான் அந்த அம்மன் கோவில், அதாவது பெரியநாயகி அம்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14 நூற்றில் விஜயநகர பேரரசு என்று சொல்லக்கூடிய நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் நம்மளுடைய வடமேற்கு மூலையில் சுப்பிரமணிய கோயில் இருக்குது, அவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் 18 நூற்றாண்டு வந்து பார்த்திங்கன்னாக்க நம்மளுடைய மராட்டியர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த மராட்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்படுகிறது தான் அந்த கணேசா. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க நம்ம தென்மேற்கு மூலையில் இருக்குது, அந்த மூலையில் கட்டி உள்ளார்கள். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மராட்டியா, அப்புறம் போர்த்துகீஸ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், அப்புறம் இண்டிபெண்டன்ட்டு. பட் போர்த்துகீஸ் ஃப்ரெஞ்சு நாட் எட் ரூல் இந்த பிளேஸ், பட் அக்கார்டிங் தி பேர் ஊர் உள்ளவர் கண்டி பை அதர்ஸ், அதாவது நம் நாட்டை வேற்றுமக்கள் யார் ஆண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு பட்டியலிட்டுள்ளேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலை அவங்க எப்படி கட்டுறாங்கன்னா, முத முதல்ல கல் எடுத்து அடிக்கிறாங்க. வெறும் கல்லை வச்சு அடுக்கணுன்னு ஏதாவது ஒரு இயற்கை சீட்டுங்கள் ஏற்பட எப்படி இந்த கோயிலை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன, கீழே உள்ள கல் ஒரு பெண் குறியாகவும் மேலே உள்ள கல் ஆண்குறி, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபிமேல் அண்ட் மேல் அண்டு. அதுக்கப்புறம் இன்டர்லாக் பண்ணுறாங்க ஜஸ்ட் பேலன்ஸ் ஆக்கெட் மெத்தடில். அதுக்கப்புறம் 216 அடி உள்ள ஒன்று அந்த கல்லை கொண்டு போயிட்டு லே பண்ணி நம்ம ஒன்று மேலே கொண்டு சேர்த்துட்றாங்க. இதுதான் இந்த இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவங்க மராட்டியர்கள் ஃப்ரெஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட் இருக்குது மராட்டா கேட்டு, அது 18 நூற்றாண்டில் மராட்டியர்கள் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாந்தகன் கேட் இருக்குது. அந்த கேரளாந்தகன் கேட்டு யாராக கட்டப்படுகிறது அப்படின்னா, நம்ம சேரனை வென்றதன் காரணமாக அந்த கேட்டு கட்டப்படுகிறது. அதில் வந்து அந்த கேரளாந்தகன் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த அதோடைய விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கோபுரத்தில் பார்த்திங்கன்னா கோபுரம் விமானம் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கோபுரத்துக்குள்ளே கடவுள் வந்து அது பேர் விமானம், விமானத்துக்குள்ளே கடவுள் இல்லைனா அது பேர் கோபுரம். அந்த கோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஊர்த்தாண்டவர் வடமுகத்தில் பார்த்தா ஊர்த்தாண்டவர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் தென்முகத்தில் பார்த்திங்கன்னா காளிதேவியுடைய சிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா மகா சதாசிவ மூர்த்திகளுடைய சிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே வடமேற்கு மூலையில் போய் பார்த்திங்கன்னா கிருஷ்ணலீலாவுடைய சிற்பங்கள் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கோபுரத்தோட ஹைட்டு வந்து 110 அடி. அந்த கோபுரம் இன்சைடில் போய் பார்த்திங்கன்னா 40 அடி உயரத்தில் ரெண்டு சிங்கிள் பிளாக் இருக்கும். 40 ஃபீட் ஹைட், 4 ஃபீட் அண்டர் த எர்த்து. இது வந்து 5 டயர்ஸ், அதாவது 5 நிலைகளை கொண்டது. நம்மளோட பெரிய கோவிலுடைய மெயின் விமானம் வந்து 13 நிலைகளை கொண்டதாக 13 டயர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய கேரளாந்தகன் வந்துட்டு 5 டயர் 5 நிலைகளை கொண்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்திங்கன்னாக்க நம்மளுடைய ராஜராஜன் கேட்டு,
அந்த ராஜராஜன் கேட்டில் வந்து அவரு இதில் ஒரு சிற்பங்களே வந்து அவர் பேரில் இது வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதில் என்னென்ன சிற்பங்கள் நம்ம நுழையும் போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி கல்யாண காட்சிகள் அதை சிலையாக செதுக்கி உள்ளார்கள். அதுக்கப்புறம் பக்தா மார்க்கேண்டேயா. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை முருகன் திருமண காட்சிகள். அப்புறம் வந்து பாசுபதம் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் சிவன் வந்து கைலாய மலையில் உட்காந்துருக்க மாதிரி அழகாக செதுக்கி உள்ளார்கள். அதுக்கப்புறம் வடவண்ட சிவனா ஸ்டோரி ஆஃப் கண்ணப்ப நாயனார் செதுக்கி உள்ளார்கள். அப்படியே நுழைஞ்சி உள்ளே போனோம்னா ராகுபவன் லெஃப்ட் சைடில் இருக்கிறார். அந்த ராகுபவன் ப்ரொஃபைல் என்னென்னா கெட்ட எண்ணத்தோடு இந்த கோயிலில் யாராவது நுழைஞ்சாங்கன்னா அவங்கள ஸ்க்ரீன் பண்ணக்கூடியவர் தான் அந்த ராகுபவான். அந்த ராகுபவனுக்கு அடுத்தது நம்மளோட தென்கிழக்கு மூளைக்கு போனீங்கன்னா நம்ம அக்னி தேவன் பகவான் இருக்கிறார். அந்த அக்னி பவனை நம்ம உணங்கினோம்னா நமக்கு வந்து பிரைட் ஸ்கின் குட்டு ஹெல்த் கொடுப்பார். அப்படியே தென்பகுதிக்கு போனோம்னா யமன் இருக்கிறார். அந்த யமனை வணங்கினோம்னா நமக்கு கெட்ட வாழ்க்கை எடுத்து நல்ல வாழ்க்கை கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு மூளைக்கு போனோம்னா நிருதி பகவான் இருக்கிறார். அந்த நிருதி பகவானை வணங்கினோம்னா எதிரி பயத்தை போக்கக்கூடியவர். நமக்கு எதிரிகள் யாராக இருந்தால் அது பணிபோல் மறைந்து விடுவார். அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் போனால் வருண பகவான் இருக்கிறார். அந்த வருண பகவானை நம்ம வணங்கினோம்னு சொன்னால் மழை பொழிஞ்சு குடிக்க விவசாயம் குடிக்க தண்ணி நமக்கு பயன்பெற செய்வார். அதுக்கப்புறம் வடமேற்கு மூளைக்கு போனோம்னா வாயு பகவான் இருக்கிறார். அந்த வாயு பகவானை நாம் வணங்கினோம்னு என்று சொன்னால் லாங் லைஃபு குட்டு ஹெல்த்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வடக்கு பகுதிக்கு போனோம்னு சொன்னாங்க குபேரன் இருக்கிறார். அந்த குபேரை வணங்கினோம்னா நமக்கு செல்வங்களை கொடுத்து மிகவும் அழகாக வாழச் செய்வார். அதுக்கப்புறம் அந்த வடகிழக்கு மூளைக்கு போனால் ஈசானன் இருக்கிறார். அந்த ஈசானனை வணங்கணும் தி கிவிங் குட் ஐக்யூ அண்ட் நாலேஜ். அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் போனால் இந்திர பகவான் இருக்கிறார். அந்த இந்திர பகவானை நாம் வணங்கணும் என்று சொன்னால் நமக்கு சுகபோதை கொடுத்து அழகாக வாழ வைப்பார். இதுக்கு பேர் தான் அஷ்டதிக்கு பாலகர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் போனால் நந்தீஸ்வர பகவான் இருக்கிறார். அந்த நந்தீஸ்வர பகவான் வந்து வெயிட் வந்து 25 டன் வெயிட்டு 12 ஃபீட் ஹைட்டு. இதுதான் அதோடைய சிறப்பு. இந்த நந்தீஸ்வர பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தமோ அதில் காதில் சொன்னோம்னா அது வந்து அந்தோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வந்து பிரதோஷ டைமில் அது என்ன பண்ணும் இந்த மெசேஜ் பூரா வந்து சிவனுக்கு அது வந்து கன்வே பண்ணுறதா அதிகம் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் நம்ம நார்த் டு சவுத்து சவுத் டு நார்த் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் வந்துட்டு இந்த பிரதோஷ டைமில் போனீங்கன்னா இது இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்மளுடைய வராகியம்மன் இருக்கிறார். இந்த வராகியம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தமார்க்கா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஏழு கன்னிகள். ஏழு கன்னிகள் என்னென்னா சாமுண்டி, வைஷ்ணவி, கருமாரி, வராகி, பிராமி, மகேஸ்வரி, இந்திராணி. இந்த ஏழு தெய்வங்களில் ஒரு தெய்வம் தான் இந்த வராகியம்மன். இந்த வராகியம்மனுடைய முகம் வந்துட்டு நம்மளுடைய பன்னி முகம் போல் காட்சி அளிக்கும். அதனால் இதனுடைய எந்த ஒரு இதுவும் வேண்டிக் கொண்டால் இது வந்து நடப்பாக அதிகம் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கோயிலில் வந்து என்னென்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எப்படி எப்படிலாம் இந்த கோயிலை வந்துட்டு கட்டுறாங்க அப்படின்னா இந்த கேரளாந்தகனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரளாந்தகன் சிறப்பு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க இது வந்து சேரனை வென்றதன் காரணமாக அந்த கேரளாந்தகன் கட்டப்படுகிறது. அது எந்த இடத்துலன்னா காந்தலூர் சாலைங்கிற இடத்துல தான் அதை வந்துட்டு வெற்றி பெறுறாங்க. அதோடைய மெய்கீர்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா திருமகள் போல பெருநிற செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கவ் காந்தலூர் சாலை களமறுத்தருளி கங்கபாடியும் வேங்கை நாடும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டபாடு ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரமும் தின்றில் வெண்டித்தண்டாட் கொண்டாதான் எழில்வள ரூழியுள் எல்லா ஆண்டும் செலியாறு தேசுக்குள் கோ ராஜகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ சோழர் என்றான சிறப்பு மெய்கீர்த்தியை அதன் மூலம் பெறுகிறார். இவருக்கு இந்த பெரிய கோயிலை கட்டுறதற்கு மிகவும் முக்கியமானவர்கள் யார் என்று பார்த்து கொண்டால் நம்மளுடைய அவங்களோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா மாமன்னின் தமக்கையார் குந்தவை. அதுக்கப்புறம் அவருடைய சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன். அதுக்கப்புறம் கோயில் நிர்வாக அதிகாரி தென்னவன் வேந்த வேளாளன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனின் ராஜகுரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஈசானன் சிவபண்டிதர். அதுக்கப்புறம் அவரோட மகன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனின் ராஜகுரு யாருன்னு கேட்டிங்கன்னா சர்வசிவ பண்டிதர். தலைமை குருக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பவன பிடாரன். அதுக்கப்புறம் கல்வெட்டை இந்த கம்ப்ளீட்டாக அந்த கோயிலில் உள்ள கம்ப்ளீட் கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னு கேட்டால் சாத்தான்குடி வெள்ளாளன் ரவிபால் உடையார். இவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எங்கள் உள்ள கல்வெட்டெல்லாம் வந்து பொறிக்கிறாரு. இந்த கோயிலையே முக்கியமாக நின்று கட்டி தலைமை தாங்கியவன் யாருன்னு சொன்னால் அவர் த கிரேட் சீஃப் ஆர்கிடெக்சர் ராஜராஜ பெருந்தச்சன் வீரசோழ குஞ்சிரமல்லன் நித்த வினோத பெருந்தச்சன் கல்லிராஜ பெருந்தச்சன் த கிரேட் சீஃப் ஆர்கிடெக்சர் குஞ்சிரமல்லன் த கிரேட் சீஃப் ஆர்கிடெக்சர் வீரசோழ குஞ்சிரமல்லன். நன்றி, வணக்கம்.